வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இருநாட்டு பயணிகளிடமிருந்தும் அதிக வரவேற்பை பெற்றிருப்பதால் நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு வாரத்தில் 5 நாட்களுக்கு பயணிகள் கப்பல் சேவை இயக்கப்படும் என கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 8 தேதி முதல் வெள்ளிக்கிழமைகளிலும் கப்பல் சேவை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மற்றும் இலங்கையிடையே சிவகங்கை என்ற பயணிகள் கப்பல் சேவை கடந்த ஆகஸ்ட் 16 தேதி தொடங்கியது. அப்போது இரண்டு மார்க்கங்களிலும் தினமும் கப்பல் சேவை கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பயணிகள் முன்பதிவு குறைவாக இருந்ததால் செவ்வாய் வியாழன் ஞாயிறு என வாரத்தில் 3 நாட்களாக கப்பல் சேவை குறைக்கப்பட்டது. பின்னர் சனிக்கிழமை உட்பட 4 நாட்களுக்கு கப்பல் சேவை நடைபெற்றது. தற்போது இருநாட்டு பயணிகளிடம் இருந்தும் அதிக வரவேற்பு பெறப்பட்டிருப்பதால் நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என வாரத்தில் 5 நாட்களுக்கு பயணிகள் கப்பல் சேவை இயக்கப்படும் என கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமாக இன்று கருதப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த வாக்காளர் அட்டை விநியோகம் இன்று காலை 8 முதல் மாலை 6 வரை இடம்பெறும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 14 தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்படவுள்ளது. 2034 நிலையங்கள் வாக்கு எண்ணும் நிலையங்களாக செயற்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வாறு நாடாளுமன்ற தேர்தலில் 17,430,354 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் அல்லது தனிப்பட்ட விடுப்பு இழப்பின்றி வாக்களிக்கக்கூடிய வகையில் விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி அரசு துறை அதிகாரிகளின் விசேட விடுமுறை குறைத்த நிறுவனங்களின் குறியீடு அத்தியாயம் 12:10-12:3 கூறப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க செல்வதற்கு தேவையான ஒரு தொடர்ச்சியான காலம் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் என்றும் சம்பளம் பிடித்தம் செய்யாமல் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிவிப்பின் அடிப்படையில் தனியார் துறை ஊழியர்கள் சம்பளம் அல்லது தனிப்பட்ட விடுப்பு இழப்பின்றி வாக்களிக்கும் முறை உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி பணியிடத்திலிருந்து வாக்களிப்பு நிலையத்திற்கு 40 கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான தூரம் இருந்தால் அரை நாள் விடுமுறையும், 40 தொடக்கம் 100 கிலோமீட்டர் வரை இருந்தால் குறைந்தபட்சம் 1 நாள் விடுமுறையும் அளிக்க வேண்டும். 100 தொடக்கம் 150 கிலோமீட்டர் தூரம் என்றால் 1.5 நாட்களும், 150 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருந்தால் 2 நாட்களும் அவகாசம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது. இருப்பினும் இதற்காக பணியாளர்கள் உரிய விடுமுறை கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக நிறுவன தலைவரிடம் வழங்க வேண்டும். மேலும் விசேட விடுமுறைக்கு விண்ணப்பித்த நபர்கள் மற்றும் விடுப்பு காலத்தை காட்டும் ஆவணத்தை தயாரித்து பணியிடத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு நிறுவனங்களின் தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் விஞ்ஞாபனம் நேற்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வெளியான விஞ்ஞாபனத்தில் திருத்தம் ஒன்றை செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியீட்டு நிகழ்வுக்கு முன்னதாக குறித்த விஞ்ஞாபனம் மாவி சேனாதி ராஜாவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. அதன்போது அங்கு பிரசன்னமாகியிருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் விஞ்ஞாபனத்தின் 5வது பிரிவில் காணப்படுகின்ற தவறை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை அடுத்து விஞ்ஞாபன வரைவில் பங்கேற்ற சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் அதனை திருத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் குறித்த விஞ்ஞாபனத்தில் கடந்த காலத்தினை கையாளுதலினும் 5வது பகுதியின் 1வது பிரிவான நீதி மற்றும் பொறுப்பு கூறல் தலைப்பின் கீழ் இனக்கலவரத்தின் வரலாறு முழுவதும் தமிழ் மக்கள் அனுபவித்த மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்களுக்கு நீதி என்பது விட்டு கொடுப்பெற்றதாகவும் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதில் இன்றியமையாத ஒரு அங்கமாக அமைகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் இனக்கலவரத்தின் வரலாறு முழுவதும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளமையானது தவறானது என்று சுட்டிக்காட்டப்பட்டமைக்கு அமைவாக குறைந்த சொற்றொடர் இன முரண்பாட்டின் வரலாறு முழுவதும் என்றோ அல்லது இன அழிப்பின் வரலாறு முழுவதும் என்றோ மாற்றப்பட உள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஜனாதிபதி அருண்குமார் ரத்னசாயக்கு அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் மார்ச் மாதத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் மேலதிக உறுதிப்பாடுகளுக்காக நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் உயர்மட்ட குழுவை கொழும்புக்கு அனுப்புவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் மூன்றாவது நீடிக்கப்பட்ட கடன் வசதி அடுத்த வருடத்திலேயே இலங்கைக்கு கிடைக்கப்பெறும். இதற்கு முன்னர் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் தகவல்களின் பிரகாரம் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் புதிய அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் குறித்தும் அரசு வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் வாஷிங்டன் பேச்சுவார்த்தைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அடுத்த வருடம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இதற்கான நிதி மூலாதாரத்தை எவ்வாறு அடைவது என்பது தொடர்பில் அரசாங்கத்தின் தெளிவுபடுத்தல் இல்லை. அதேபோன்று உரம் நிவாரணம் வழங்கியமை மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவை அதிகரித்துள்ளமை தொடர்பிலும் சர்வதேச நாணய நிதியம் கவனத்தில் கொண்டுள்ளது. எனவே ஆட்சி மாற்றத்தின் பின்னரான இலங்கையின் பொருளாதார சூழல் ஒப்பந்தத்தின் பிரகாரம் முன்னெடுக்கப்படுகின்றதா என்பதை உறுதி செய்யவும் மூன்றாவது மேலாண்மை பற்றி கலந்துரையாடல்களை முன்னெடுக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இந்த விஜயத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் உறுதிப்படுத்தியுள்ளார். வவுனியா இரட்டை கொலை வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர் கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற நிலையில் அவரை மேலும் 3 மாத காலம் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த வருடம் July 23 அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவர் உயிரிழந்திருந்தனர். இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டு சந்தேகத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் வழக்கின் விசாரணை முடிவடையவில்லை என கூறி சட்டம அதிபர் சார்பில் அரசு சட்டத்தரணி மனு தாக்கல் செய்ததை அடுத்தே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் சம்பவத்தின் பின்னர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை கனடாவிற்கு அனுப்பி வைத்ததாகவும் பிணை வழங்கப்பட்ட பின்னர் அவரும் கனடாவிற்கு தப்பி செல்ல இருப்பதாகவும் குறித்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கொடூரமான கொலை சம்பவம் பிரதேச மக்களை அச்சமுறு செய்ததாக தெரிவித்த நீதிபதி சந்தேக நபர்களை எதிர்வரும் 30/1/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கொத்தலாவல பாதுகாப்பு கல்லூரியின் பேருந்துக்கு ஏற்பட்ட நிலைமை இலங்கைக்கும் ஏற்படலாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு அனுபவம் உள்ளவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் அனுபவம் மிக்க தலைமைத்துவம் இல்லாவிட்டால் இலங்கை மீண்டும் நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடலாம் என எச்சரித்து இவ்வாறு உபமானப்படுத்தியுள்ளார். தற்போதைய அனுரா தலைமையிலான அரசாங்கத்தில் அனுபவம் மிக்கவர்கள் குறைவு என தெரிவித்துள்ள அவர் எதிர்கால நெருக்கடி கடிகளை தவிர்ப்பதற்கு அறிவுள்ள தலைமைத்துவம் அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் சோரனூர் பகுதியில் தண்டவாளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு பரதப்புழா என்ற நதியின் மீது கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தில் தமிழகத்தின் சேலத்தை சேர்ந்த 4 பேர் நேற்றைய தினம் மாலை தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறு தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்த 4 பேருமே ரயில்வே மேம்பாலத்தின் மீது வந்து கேரளா எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலில் மோதி பரதப்புழா நதியில் விழுந்துள்ளனர். இதில் மூவரின் உடல்கள் உடனடியாக மீட்கப்பட்ட போதும் ஒருவரின் உடல் நதியில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அவரது உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ரயில்வே அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கையில் ரயில்வே மேம்பாலத்தில் 3 மற்றும் 4 தூண்கள் அமைந்துள்ள பகுதிகளில் 4 பேரும் தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்தனர். விரைவு ரயில் வருவதை கவனிக்காததால் 4 பேரும் உயிரிழந்துள்ளனர். ஒருவரின் உடல் நதியில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இரவில் மீட்பு பணியை மேற்கொள்ள முடியாது. எனவே ஞாயிற்றுக்கிழமை காலை மீட்பு பணியை தொடங்குவோம். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது என்றனர். பிரித்தானியாவின் கன்சர்வேடிவ் கட்சியின் புதிய தலைவராக கெமி பெடேனாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் பிரித்தானியாவில் உள்ள மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவராக முதல் கருப்பின பெண் என்ற பெருமையை கெமி பெடேனாக் பெற்றுள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் மொத்தம் உள்ள 650 தொகுதிகளுக்கான
தேர்தல் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நிலையில் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி 121 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வி அடைந்தது. அதே சமயம் தொழிலாளர்கள் கட்சி 412 தொகுதிகளில் அபார வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதன் மூலம் பிரித்தானிய நாடாளுமன்றம் தேர்தலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியை சந்தித்தது. அது மட்டுமன்றி 1832 ஆண்டுக்கு பிறகு கன்சர்வேட்டிவ் கட்சி சந்தித்த மிக மோசமான தேர்தல் தோல்வி இதுவாகும். இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பிரதமர் ரிஷி சுனக் பதவி விலகினார். இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக கெமி படேனாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சுமார் 100,000 உறுப்பினர்களிடம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ராபர்ட் ஜென்ரிக்கை தோற்கடித்து கெமி படேனாக் வெற்றி பெற்றுள்ளார். ஹாங்காங் மங்கோக் மிசன் ரோட் மைதானத்தில் நடைபெற்று வரும் ஹாங்காங் சிக்சஸ் கிரிக்கெட் அரையிறுதி போட்டியில் விளையாடு இலங்கை தகுதி பெற்றுள்ளது. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய பிரபல அணிகளை எதிர்பாராத விதமாக வீழ்த்தி கால் இறுதிக்கு முன்னேறிய நேபாளத்தை நேற்று நடைபெற்ற கிண்ண பிரிவு கால் இறுதியில் 40 ஓட்டங்களால் வெற்றி கொண்டே இலங்கை அரையிறுதியில் விளையாட தகுதி பெற்றது. நேபாளத்திற்கு எதிரான காலிறுதி போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை 6 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டும் 123 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய நேபாளம் 5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 83 ஓட்டங்களை பெற்று தோல்வி அடைந்தது. பிரதான கிண்ண பிரிவுக்கான அரையிறுதி போட்டி இன்று முற்பகல் 11:30 மணியளவில் பங்களாதேசுக்கும் இலங்கைக்கும் இடையே ஆரம்பமானது. இந்த இரண்டு அணிகளும் டி குழுவுக்கான லீக் போட்டியில் சந்தித்துக் கொண்ட போது இலங்கை 18 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது. அத்துடன் முதலாவது அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை பாகிஸ்தான் எதிர்த்தாடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு அரையிறுதி போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.